ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லாங் டே, நிறைய பிளான்ஸ் இருக்குது இன்றைக்கி. சீக்கிரம் ஆமாம், இது நமக்கு சீக்கிரம் 7 மணி ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து உப்புமா தான் செய்ய போகிறேன். ஏன்னா சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு இன்றைக்கி பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போகணும், கொஞ்சம் காய் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும். கெஸ்ட் வராங்க நம்ம வீட்டுக்கு, எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பாங்க, பஸ்ஸில் தானே ஸோ வந்திருப்பாங்க, அம்மா வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களையும் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், யார் என்ன அப்படின்லாம். ஸோ எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்புறம் நிறைய வீடியோஸ் எடுக்கணும், ஃபேஸ்புக்கு ரெசிபி வீடியோஸ் எடுக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்சளவு நான் வ்ளாக் ரெக்கார்ட் பண்ணுறேன், எங்கள் கூடவே இன்றைக்கி டே வந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்றைக்கி உப்புமா தான் செஞ்சேன். அதுக்கப்புறமா நம்ம ஷேடோக்கு எப்பவும் போல் பம்ப்கின் வெந்துட்டுருக்கு. ஸோ பம்ப்கின் வெந்து தான் உனக்கு சாப்பாடோடு வச்சு கொடுத்துடணும். ஏன் மேலே என்னடா பண்ணுறேன் இந்த குட்டி பையனுக்கு? இப்போ ட்ரைனிங் போயிட்டுருக்கு. என்ன ட்ரைனிங்? ஷேடோ இங்கே வா, இங்கே வா, ஷேடோ இங்கே வா. ஷேடோ குட்டியை யாராவது மாடி கூட்டு போய் உச்சா விடணும். இப்போ வந்து ஷேடோ குட்டியை அவுத்து விட்டுட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா போயிட்டு வந்துட்டா, அதனால குட் பாய் அப்படின்னு எல்லாரும். ஆமா ஆமா, ஆனா வீடியோ எடுக்கும்போது அவுத்து விட முடியாது. அதாவது நம்ம நோட் இப்படி இருக்கு உட்கார்ந்து இருக்கும்போது அதெல்லாம் பரவாயில்ல, மற்றபடி வீடியோ எடுக்கும்போது விட்டா எதையாவது எடுத்து சாப்பிட்டுறான், அந்த டைம் மட்டும் கட்டி போட்டிருப்போம். மற்றபடி ஃப்ரீயா தான் இருக்கான் இவன் மேக்சிமம். இல்ல செல்லு குட்டி அசோக், இப்ப பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம், உப்புமா சூப்பரா இருந்துச்சு. நிறைய நாள் அப்புறமா உப்புமா செஞ்சேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருந்தது. ரவா உப்புமா, ரவா உப்புமா. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிட்டு நான் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஃபேஷியல் ரேசர் நிறைய பேர் என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க, அக்கா நீங்க ஃபேஷியல் ஹேர்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்கன்னு. ஹானஸ்டா சொல்லணும்னா நான் அது எடுத்ததே கிடையாது, நான் வேக்ஸிங்கோ எதுவுமே பண்ணது கிடையாது. ஐப்ரோஸ்க்கு மட்டும் த்ரெட்டிங் பண்ணுவேன், அது ஏன்னா எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரே ஒரு முறை வெட்டிங் பேக்கேஜில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன், பட் அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த கார்மேசி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்மேசி பிராண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், விமென்க்கு வந்து பீரியட் அண்ட் இன்டிமேட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஹெல்த்தியாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பிராண்டு தான் இது. அவங்களோட ஃபேஷியல் ரேசர் பற்றி தெரிஞ்சதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாலும் உங்களுக்கும் ரிவ்யூ ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்பவே ஈஸி யூஸ் பண்ணுறதுக்கு, ரொம்பவே ஹேண்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். சோ இத யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து பேட் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ்ல. இது எப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது, இல்லை ஆக்னி நிறைய இருக்குது உங்களுக்கு, அந்த அதை ரொம்ப ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா அப்போ வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எப்படியோ பிளேடு, ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்கின் இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பேக்கில் வந்து 3 பிளேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரீயூசபிள் தான், இது மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கேப்போட வருது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு, ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி. இப்போ அதான் சொன்னல, பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணக்கூடாதுன்னு பாதி பேர் சொல்கிறாங்க, பட் நான் படித்த வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் அதனால சைடு எஃபெக்ட்ஸ்னு இருக்காது, பட் பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான். ஸோ நான் ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணல, போன முறை ஸ்பா போகும்போது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணுறது கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜிக்ஸாக் பிளேட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஜிக்ஸாக் பிளேடு இருக்கிறதுனால ஸ்மூத்தாக கிளைட் ஆகும், உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ப்ரொடெக்டிவ் கேப் வர்றதுனால நம்ம ஹைஜீனிக்காக இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த க்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு மாதிரி ஆன்டி க்ரிப், ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக சொரசொரன்னு இருக்கும், அதனால ஃபர்மாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர் ஹெட், ஐப்ரோஸ், அதுக்கப்புறமா அப்பர் லிப்ஸில், சின்னில், அப்புறம் இங்கே சைடில் இருக்கும்ல ஹேர்ஸ் அது மாதிரி எடுக்கிறதுக்கு, அப்புறம் ஃபைன் ஹேரிங்க ஃபேஸில் இருக்கிறது, இது மாதிரி எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கின்னை எப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி டவுன்வர்ட்ஸ் டிரெக்ஷனில் நீங்கள் அதை கொண்டு போகணும. ரொம்ப மைல்டாக ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க, கட் ஆகிடும். ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு?
நான் சொன்ன மாதிரி ரொம்ப மைல்டாக தான் பண்ணேன், ப்ரெஷரே கொடுக்கல, நல்ல ஃபைனாக இருக்கிற ஹேர்ஸ் கூட ரிமூவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இந்த ப்ரொடெக்டிவ் கேப்பை அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ரேசர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்போலியேட்டிங் இதுவாக கூட இருக்கும். அண்ட் ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மேக்கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் வந்து நல்லா உங்களுக்கு முகத்துக்கு வந்து எடுத்துக்காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமில் வந்து நம்மளால் பார்லருக்கு அடிக்கடி போக முடியாது, லாக்டவுன், அதுக்கப்புறமா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படி நிறைய இருக்குது. ஸோ சேஃபாக வீட்டில் இருக்கணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இப்போ இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுலாம் ஒரு 2 weeks once அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசஸ் ஹேண்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிஜமாக வேக்ஸிங் த்ரெட்டிங் எல்லாம் விட ஒரு பெயின்லெஸ்ஸான மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். ஈஸியாக நம்மளே பண்ணிட்டு போயிடலாம் வீட்டில், ரொம்ப சாஃப்டாகவும் ரிசல்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு சின்ன விஷயம், ஃபேஷியல் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, நானே இதை யோசிச்சிருக்கேன். திரும்பி முடி வளர்ந்தால் அது வந்து திக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்கு, பட் அப்படி இல்லவே இல்லை. நம்ம இப்படி ஷேவ் பண்ணும்போது அது அந்த ஷேப்லேருந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்பி வளரும் போது அது நமக்கு திக்காக இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் ஆகும். மற்றபடி ஃபேஷியல் ரேசருக்கு வந்து அந்த ஸ்கின்னை ரஃப் ஆக்குறதுக்கோ இல்லை அந்த ஹேரை திக்காக்குறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு நார்மலான ஹேர் தான் வளரும். அண்ட் இன்னொன்று, ஸ்கின் ரஃபாக இருக்குது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க, பட் அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி டெட் ஸ்கின்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி அடிக்கடி ஷேவ் பண்ணுறது ஸ்கின்னுக்கு நல்லதில்லை அப்படின்னு நினைப்போம். அடிக்கடி ஷேவ் பண்ணுறது இல்லை, உங்களுக்கு தேவைப்படும் போது ஷேவ் பண்ணுறது வந்து நல்லதில்லை அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க, அதை கரெக்டான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த மெத்தடு ப்ராப்பராக பண்ணுறோம்னு அர்த்தம். இதுக்கு எந்த விதமான டேமேஜும் இருக்காது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ பர்பிளில் வந்து ரிப்பப்ளிக் டே சேல் போயிட்டு இருக்கனால இந்த கார்மேசி ரேசர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ஆஃபர்லையும் அவைலபிளாக இருக்குது. அது போக நம்மளோட கூப்பன் கோட் சுனிதா10 யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் கார்மேசி ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா லிங்க்ஸும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு வரலாம். கூடவே அவங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து வெக்கப்பட்டு ஒளிஞ்சாச்சு. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேர் வந்து ஜான் அண்ணா. இவங்க வந்து என்னோட அத்தை பையன், அப்பாவோட தங்கச்சி பையன் இது. ஸோ இவங்க வந்து இவ்வளோ நாள் சவுதியில் இருந்தாங்க ஒர்க் பண்ணிட்டு, இப்போ வந்து வெக்கேஷன் வந்திருக்காங்க. ஸோ ஆடியில் காத்தடிச்ச மாதிரி நம்ம சென்னை விசிட் பண்ணியிருக்காங்க, அப்படிதானே? ஓகே, வாயாடுவாங்க, இப்போ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து 2 குட்டிங்க. ஸோ டின்ட்டு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. டின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை உன்னோட ஃப்ரெண்ட்ஸை. யார் செல்லு இது? செல்லு குட்டிங்களா? ஹாய் செல்லுங்க. ஹாய். ஓகே, இவங்க பேர் வந்து எனக்கு டக்குன்னு வந்து மனப்பாடம் ஆகலை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நேம். செல்லு குட்டி, உன் பேர் என்ன? ஃபர்ஷிகா. இவன் பேர் வந்து ஃபெஃப்லின். ஓகே, இது வந்து மினி, இவங்க பேர். எனக்கு என்ன வேணும், நீங்கள் அக்காவா தங்கச்சியா? தங்கச்சி. மினினே கூப்பிட்டா போதும். ஓகே, மினி இவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். இவங்க வந்து நமக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஊர்லேருந்து வந்தாலே எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஆர்கானிக்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நிறைய பேர் எனக்கு தெரியல. இது வந்து கூவக்கிழங்கு, இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. மினி இது செரு கிழங்கு, காய்ச்சி கிழங்கு, சேப்பு கிழங்கு. ஓகே, இதெல்லாம் வீட்டில் வளர்ந்துச்சா? ஓகே, இதெல்லாம் வீட்லேயே வளர்ந்ததா? அப்போ எவ்வளோ ஆர்கானிக் அப்படின்னு பாருங்க. அப்புறம் இது எனக்கு ரொம்ப காய்ச்சிக்கிழங்கு. ஆமாம், சிறுகிழங்கு. ஆமாம், அம்மா ரொம்ப குஷி ஆயிட்டாங்க, ஏன்னா அம்மாக்கு இந்த கிழங்கு ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இது வந்து பாருங்க கோகோ ஃப்ரூட்டு. ஸோ எனக்கு ரொம்ப லைக் இது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கா. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து பப்ளி மாஸ், கரெக்டா? பப்ளி மாஸ். அப்புறம் பப்பாயா, ஆல்வெளி கிழங்கு என்னோடய ஃபேவரெட் இது. அப்புறம் நிறைய பழம் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2 மாதம் வச்சு சாப்பிடலாம் நாங்கள் எல்லோரும். ஐயோ, இதுவும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஜாக் ஃப்ரூட்.
ஓகே. ஸோ இவ்வளோ ஆர்கானிக்கான ஃபுட் எல்லாமே நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது போக நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காங்க, சிப்ஸ் அது எல்லாமே இருக்குது. கடைக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு மணி ஆயிடுச்சு, நமக்கு செம்ம பசி தாங்காது. சரி அதுக்கப்புறம் வந்து சமைச்சா பாதியிலே விழுந்துருவேன். நல்லவேளை அம்மா வந்து ஆமாம் கடையிலேயே விழுந்திருப்பேன், மேனேஜ் பண்ணிட்டேன். அம்மா வந்து ரெண்டு ஆப்போசிட் வச்சுருந்தாங்க, தேங்காய் பால் வச்சு நான் ஒரு ஆப்போ இவங்க ஒரு ஆப்போ. ஸோ இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு, நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லன்ச் செய்ய வந்துட்டேன். நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னு காமிச்சேன்ல, அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் அதில் எல்லாமே வேக வச்சு தான் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அந்த சேப்பங்களுக்கு வேக வைக்கும் போதே ஊரில் இருக்கும்போது அப்படி தான் இது மாதிரி கிழங்கு நிறைய நல்லா இருக்கும். நில்லு இது மாதிரி கிழங்கெல்லாம் வேக வச்சு நல்லா காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி குட்டியாக இருக்கும், காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது சின்ன வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து இடித்து வச்சு ஒரு பிளாக் டீயும் போட்டு வச்சு எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து அதை சாப்பிட்டுட்டே கதை பேசுகிறது வந்து வேறு லெவல் ஃபீலிங். சீரியஸாக எங்கே போனாலும் அது கிடைக்காது. எனக்கு இப்போ அந்த கிழங்கு பார்த்ததும் எனக்கு எச்சு ஊறுது. எனக்கு அந்த கிழங்கு பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. கண்டிப்பாக அது என்றைக்காவது வேக வைக்கும்போது இல்லை நாங்கள் உட்காந்து அதை சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்குன்னு காட்டுறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அதோ இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஷாப்பிங், ஏன்னா கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறதுனால நான் எல்லாத்துக்குமே சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அண்ட் மஷ்ரூம் லவர்ஸ் எத்தனை பேர் மஷ்ரூம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலரில் இருக்கிறத பார்த்தா குஷியாவீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒயிட்டாக பார்த்தேன்னா எனக்கு மனசே அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து அப்புறம் எடுத்து வைக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். கர்ட் ரைஸ் சாப்பிடும் போல் இருந்தது. கூட வந்து ஒரு வெண்டைக்காய் ஒரு பொரியல் மாதிரி, இது கேரளா சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறது, அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறேன். கூடவே சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு இங்கே ஸ்வீட் கார்ன் வேக வச்சிட்ருக்கேன் எப்பவும் போல், இப்போ தான் வச்சேன். அப்புறம் இது கடலையும் கழுவி இன்னும் வேக வைக்கணும். அப்புறம் பால் வந்து தயிருக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எப்படியும் கர்ட் ரைஸ்க்கும் கொஞ்சம் தேவைப்படும், அப்புறம் தயிருக்கும் கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச். குயிக்காக வந்து லஞ்சை முடிச்சிடலாம் நம்ம. நம்மளாம் இன்னும் குழந்தைங்க தான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தான். இந்த தேங்காய் பிஸ்கெட்டு பா வேறு லெவல் டேஸ்ட்டு, டூட்டி ஃப்ரூட்டியோட. சுனிக்கு வந்து ஆக்சுவலாக இது பிடிக்காது. ஓ அங்கே ஏதோ தலையை விட்டு ஏதோ பண்ணிட்டுருக்கா சுனி. அவங்களுக்கு வந்து தேங்காய் பிஸ்கெட் பிடிக்குமா, ஆனால் டூட்டி ஃப்ரூட்டி இருக்கிறது பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி இருந்தாலும் தேங்காய் பிஸ்கெட்னு போகிறோம். வேர்க்கடலையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, வேர்க்கடலையில் மட்டும் எனக்கு உப்பு கரெக்டாகவே சேர்க்க தெரியாது. அது என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே இறங்காது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் உப்பு சேர்க்கணும். வேர்க்கடலை ஒரு பாதி வெந்த உடனே சேர்க்கணும். அதே மாதிரி வெந்த உடனே அந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டோன்னா அப்போ உள்ளே ஃபுல்லாக உப்பு இறங்கிடும், அப்புறம் சாப்பிடவே முடியாது. ஸோ இது ஒரு குட்டி ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் வேர்க்கடலை வேக வைக்கிறதுல. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கரெக்டாக பண்ணியிருக்கியா? அது அதாவது தப்பாக பண்ணியிருக்கேன், அதில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 teaspoons அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 teaspoon கடுகு சேர்த்துப்போம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 1 minute ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இதை சேர்த்துக்கிறேன். பாய் இதோட காம்பு இருக்கும்ல, அதை எடுத்து முகம் ஃபுல்லா ஒட்டிட்டு பயம்படுத்துவோம் எல்லாரையும். வேக வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ரீசெண்டா என்ன படம்லாம் பார்த்தோம், எது நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்ல? தனுஷ் நடிச்ச ஒரு படம் வந்தது, ஹிந்தி தமிழ் ரீமேக் பண்ணிருந்தாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, நான் ஃபுல்லாவும் பார்க்கல, தூங்கிட்டேன். வேற என்ன வந்தது? நம்மதா சுட்டா செத்தா ரிபீட். மாநாடு, அது வந்து நான் சொல்லியிருப்பேன் கிறிஸ்மஸ் பிளாக்ல நினைக்கிறேன். ஃபுல்லாக தூங்கி 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 இது ஒரு 4 times அதை நாங்கள் வந்து திரும்பவும் ப்ளே பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக முழுசாக பார்த்ததுக்கப்புறம் தான் அதோட கான்செப்ட் புரிஞ்சது, நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, தமிழில் இது மாதிரி ஒரு படம் வரல. ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேறு என்ன படம் வந்தது? மின்னல் முரளி.
மின்னல் முரளின்னு ஒரு படம் பார்த்தேன். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாள மூவி, பட் தமிழ் சப்டைட்டில்ஸ் ஆடியோவும் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காமெடியாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி, அதுவும் நல்லா இருந்தது. இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து ஒரு 80% வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 teaspoon மஞ்சள் பொடி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள் தேவை கிடையாது, நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு அளவு உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெசிபி பிடிக்கும். ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்காது, ஒரு மாதிரி சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு ரெசிபி இது. ஏன்னா வெங்காயம் பச்சை மிளகாயோடலாம் சேர்த்து சாப்பிடும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் ரெடி, தாளிச்சாச்சு, நல்லா மிக்ஸும் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது, க்ரீமியாக. ஸோ நல்ல ஒரு தயிர் சாதம் ஊறுக்காய், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் காரசாரமாக வச்சு சாப்பிடும்போது அது வந்து என்ன சொல், ரொம்ப லைட்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ரிச்சான ஒரு ஃபுட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ எல்லாமே ரெடி. அந்த ஸ்வீட் கார்னும் ஆஃப் பண்ணிவிட்டேன், நம்மளோட வேர்க்கட்லையும் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிட்டோன்னா இதோட வேலை முடிஞ்சது. சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். சரிடா சரிடா, உட்காருடா. சரி உட்காரு. உன்னோட ஃபேவரட் தயிர் சாதம் வந்துச்சா? இதுக்கு தயிர் சாதம் நான் மட்டும் யாருமே ஊட்ட தேவையில்ல, அவளே சாப்பிட்ருவா, ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் தயிர் சாதம் உனக்கு? 100 வரைக்கும் பிடிக்கும். போதுமா? தயிர் சாதம் சாப்பிட்டு சொல்லும், சாப்பிடணும், நல்லா இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது சாப்பாடை பார்த்து. என்ன சொல்றா? அது என்ன? 3 ஸ்பூன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டாச்சு. ஆனால் முக்கியமானவர் வந்து இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். ஓகே சுனி, போயிட்டு வந்துட்டுமா? சரி ஓகே, மேலே போய் ஷேடோ கொடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சு ஒரு 30 minutes வந்து ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ வாங்கிட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜுள்ள அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ க்ரோசரி ஷாப்பிங் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சது, அதனால இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிடேன். ஆனால் க்ரோசரி ஷாப்பிங் வரும்போது எந்தில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் நிறைய இருக்கும். இது வந்து வீக்லி ஷாப்பிங், அதனால இந்த முறை என்ன சமைக்கணும்னு பிளான் பண்ணி வாங்கினோம் அதையும் சொல்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெனு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மலைப்பூண்டு 2 packets வாங்கினேன், காலி ஆயிடுச்சு. ஸோ பூண்டு வந்து நான் மோஸ்ட்லி மலைப்பூண்டு வாங்குவேன். அது எந்த அளவுக்கு டேஸ்ட்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எனக்கு கெஸ் பண்ண தெரியல, கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து உரிக்கிறதுக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம பல்க் அரைச்சி வைப்போம்ல, ஸோ அப்போ வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 முருங்கைக்காய். முருங்கைக்காய் இன்னும் சீசன் வரலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப ஒல்லி ஒல்லியாக இருந்தாங்க, இருந்ததுலேயே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறத பார்த்து எடுத்தேன். ஒன்று வந்து சாம்பாருக்கு, ஒன்று வந்து காரக்குழம்போ இல்லை பொரியல் ஏதாவது தோரன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் நான். அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து நான் எதுவுமே வெயிட் பார்த்து வாங்க மாட்டேன், ஓரளவுக்கு நமக்கு தோராயமாக தெரியல அப்படி தான் எடுப்பேன். ஸோ இந்த பீன்ஸில் வந்து பாதி பொரியலுக்கு பாதி வந்து நம்ம பிரிஞ்சி ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 2 bags வாங்கியிருக்கேன். அப்புறம் 4 pizza base வாங்கினேன். இங்கே கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அந்த குட்டி பையன் வந்து பீட்ஸா சாப்பிட்டது இல்லையா, ஸோ ஆசையாக உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு வந்து பீட்ஸா மட்டும்தான் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனால சரி பீட்ஸா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. நானே பீட்ஸா ஆசையே போயிடணும், இல்லை நானே பேஸ் எல்லாம் பண்ணலான்னு நினச்சேன். பட் நாளைக்கு தான் செய்ய போகிறேன், நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு தெரியாது. சரி டு பி ஆன் சேஃபர் சைட் நம்ம வாங்கி வச்சிருவோம், நம்மளால முடியல அப்படின்னு. தெம்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல, அதனால சரி இல்லை இல்லை இல்லை, நாளைக்கு என்ன ஃப்ரைடே தானே, ஸோ நாளைக்கு சண்டே. ஆமாம், ஃபுல் லாக்டவுன் போட்டுட்டாங்க, திரும்பவும் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ சேஃபாக வீட்லேயே இருங்க, திரும்பவும் மாஸ்க். எனக்கு வந்து இதை சொல்லி சொல்லி நம்ம எப்போ இதுலேருந்து மீண்டு வருவோம். இன்னைக்கு கூட எனக்கு எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு, 2 வருஷமாக இந்த மாஸ்க் போட்டு சுற்றிட்டுருக்கோம், எப்போ இதிலேருந்து நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற தாட். ஏன்னா சென்னையில் வந்து இன்னைக்கு 2000+ cases, திரும்பவும் பழைய மாதிரி டபுள் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 4 days கம்பேர் பண்ணும்போது எல்லாமே டபுள் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கும் போது எங்கே தான் போய் இது முடிய போகுது. ஏன்னா ரீசெண்டாகவே நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன், அந்த 2-3 பேருமே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஹஸ்பண்டுன்னு இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களாம் அந்த லாஸ்லேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க, இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே அது கண்டிப்பாக ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம எல்லாருமே சேஃபாக இருப்போம், ப்ரே பண்ணிப்போம் நம்ம எல்லோரும் சேர்ந்து, கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம்.
ஸோ இதுக்கப்புறமா கொய்யா ஒரு நாலு எடுத்தேன். ரெண்டு தான் காட்டுறேன், நாலு. அப்புறம் வெங்காயம் ரெண்டு. வெங்காயம் நமக்கு நிறைய செலவாகும், அதனால ரெண்டு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் விலை கம்மியாயிருக்கு வெங்காயம் இப்போ, அதாவது 100+ இருந்து இப்போ ஒரு 35-40 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அப்புறம் பீட்ரூட் மூணு வாங்கினேன். பம்ப்கின் வந்து நம்ம ஷேடோ செல்லத்துக்கு, ஆனால் கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்தேன் நான். ஸோ மேபி இன்னொரு நாள் என்னைக்காவது கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் கர்ணக்கிழங்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நான் இந்த கர்ணக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போகிறேன், தவா ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா சிப்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது பண்ண போகிறேன். மத்தியானம் வந்து சூப்பராக இருந்துச்சு, தயிர் சாதமும் அந்த வெண்டைக்காய் காம்பினேஷனும். தயிர் சாதம் மிச்சம் இருக்குது, சரி நைட் அதே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் ஃப்ரை பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கேரட் நிறையவே எடுத்தேன், ஜூஸும் போடலாம். அப்புறம் பொரியலுக்கு பிரிஞ்சிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்தேன். அப்புறம் ஆப்பிள் ஒரு நாலு எடுத்திருக்கேன். கொத்தவரங்காய் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே எடுத்தேன் இந்த முறை. கொத்தவரங்காய் வந்து பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வெண்டைக்காய் வந்து தீயல் பண்ணணும்னு கொஞ்சம் நல்லா தோணிட்டே இருந்துச்சு. ஸோ தீயல் பண்ணுறேன். இது ஒரு ரெசிபி ஒரு நாளைக்கு நான் போடுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் போட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், பட் ஸ்டில் நான் திரும்பவும் செய்யும் போது நான் உங்களுக்கு ரெசிபி கவர் பண்ணுறேன். அப்புறம் அவரைக்காய் நம்ம நார்மல் பொரியலுக்கு தான் வாங்கினேன். அப்புறம் ஆரஞ்சு ஒரு மூணு எடுத்தேன், தக்காளி நிறைய வாங்கினேன். அப்புறம் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். அது போக சப்போட்டா பழம் நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, இது ஒரு டிப், ஆனால் அது உண்மை தான். நானுமே வந்து நிறைய நோட் பண்ணியிருக்கேன். சப்போட்டா பார்த்தீங்கன்னா குண்டாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது மாதிரி ரவுண்டாகவும் இருக்கும், இப்படி நீட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீட்டாக இருக்கிறது வந்து இனிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு இனிக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் அது உண்மை தான். ஸோ பார்த்து பார்த்து நீட்டாக இருக்கிறது எடுத்துகிட்டு வந்தேன் நான். அப்புறம் ரஸ்க்கு எப்பவுமே இருக்கும் இங்கே போனாலே. அப்புறம் கேஷுவா? ஏன் கேஷுவாங்கண்ணா? தெரியல, திடீர்னு அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நான் சாப்பிட்றது இல்லை, நான் இப்போ விட்டாச்சு. டீயே குடிக்கிறது இல்லை எங்கேருந்து. அப்புறம் இந்த சீட்டோஸ்லேருந்து இந்த சீஸ் பப்ஸ் வாங்கினேன், மூணு குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொசுருக்கு கருவேப்பிலை கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டு அவகேடோ வாங்கினேன், சின்ன அவகேடோ தான், பட் நல்லா முத்தின மாதிரி இருந்துச்சு, பழுக்கலை இன்னும். ஸோ பழுத்துறோம். அப்புறம் கோவக்காய் லாஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன், ஜெரிகுடியா வரும்போது செஞ்சு கொடுத்தேனா, எனக்கு இதை பார்க்கும்போதே இப்போ அவங்க ஞாபகம். செஞ்சு கொடுத்தேன், மெல்லிசா ஸ்லைஸ் பண்ணி, ஒண்ணுமே இல்லை, மசாலா உப்பு மிளகா பொடி மட்டும் போட்டு நல்ல எண்ணெயில நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அதுவும் இரும்பு கடாயில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணேன். குழந்தைங்களா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு பத்தலை ஆக்சுவலி எனக்கு, அதனால ஐயோ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருக்கலாமே அந்த ஒரு ஃபீல். இந்த முறை கொஞ்சம் நிறையவே எடுத்தேன். அப்புறம் இந்த ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து எது எடுத்தாலும் 55 ருபீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இந்த முறை நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவே. ஸோ ஒன்று எடுத்திருக்கேன், ரோஸ்ட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணலான்னு. அப்புறம் ஸ்ட்ராபெரியும் இப்போ விலை கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக 125 அந்த ரேஞ்சில் இருக்கும், இப்போ 75 ருபீஸ் ஒரு பேக்கெட் வந்து. நல்லாவும் இருக்குது, செம்ம ரைப், அதாவது நல்ல ரெட்டாக இருக்குது, அவ்வளோ இனிப்பு. புளிப்பும் லைட்டாக இருக்குது, பட் ஸ்ட்ராபெரியோட இனிப்பு இருக்கும்ல, அது இப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், கலர் இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது, பட் இப்போ சீசன் நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு. அப்புறம் தேங்காய் பிஸ்கெட், அப்புறம் பன்னீரும் மஷ்ரூம் பீட்ஸா தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், அதனால ரெண்டு பேக்கெட் பன்னீர் வாங்கினேன், ரெண்டு மஷ்ரூம் வாங்கினேன். அப்புறம் இது வந்து பலாப்பழம் வந்து இங்கே இவங்களுக்கு அம்மாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் சாப்பிட்ல, ஆனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்தா இது ரெண்டு வாங்கிட்டு வந்தோம், அவங்க ஒரு ரெண்டு முழு பலாப்பழமே எடுத்துட்டு வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. அது ஊர்ல வந்து மரத்துல மரத்துல கீழே விழுந்து கிடக்கும், உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த அளவுக்கு காய்ச்சிருக்குமா, எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு ஒரு பலாமரம் இருக்கும் அங்க. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ எடுத்து முடிஞ்ச அளவு எடுப்பாங்க, பட் சிலதெல்லாம் ரொம்ப மேலெல்லாம் இருந்துச்சு, அப்படியே பழுத்து கீழே விழுந்து கிடக்கும் அந்த அளவுக்கு நிறைய. ஆமா, அந்த அளவுக்கு. ஆமாவா இல்லையா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாகர்கோவில் கேரளா அந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னே சொல்லியே. அப்புறம் பன் ரொட்டி அங்கெல்லாம் கூட பலாப்பழம் ஃபேமஸ், பன் ரொட்டி சைட்ல. ஸோ அது மாதிரி. ஸோ ரெண்டு பெரிய பலாப்பழம் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தப்ப எனக்கு இந்த பலா கொட்டை ரொம்ப பிடிக்கும், வேக வச்சு சாப்பிடவும் பிடிக்கும், அதில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடவும் பிடிக்கும். அதில் வந்து லைட்டாக இந்த நம்ம நார்மல் பொரியல் மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு செய்வோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த ரெசிபியும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். புளிப் மிட்டாய் ஒன்று வாங்கினேன், வாய் அடிக்கடி வேறு லெவலுக்கு போயிடுது. சரி, இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை வேறு என்ன சாப்பிட்டேன். நானும் நிறைய ட்ரை பண்ணுறேன், அந்த உப்பு மிளகா போட்ட நெல்லிக்காய் எல்லாமே ட்ரை பண்ணுறேன், பட் வாய் வந்து சரியாகலை இன்னும்.
இல்லை அது டீஃபால்ட்டான்னு கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் மாதம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரஷ் பண்ணுங்க. அப்புறம் குக்கும்பர், குக்கும்பர் மோஸ்ட்லி நான் ஏதாவது செய்யலான்னு வாங்குவேன், ஆனால் கட் பண்ணி டிண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நார்மலாக கட் பண்ணியே சாப்பிட்ருவோம். அப்புறம் நெய் வாங்கினேன், நெய்யும் கடலை எண்ணெயும் இந்த முறை டிஃப்ரெண்ட்டான ஒரு பிராண்ட் வாங்கினேன், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. எஸ்கேசி நெய், அப்புறம் கடலை எண்ணெய் வந்து ஆர்எம்ஆர். யூஸ்வலி நம்ம செக்கோ இதுதான் வாங்குவேன், இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக்கு. ஸோ இதுதான் இருந்தது, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். ஐயோ கீழே போட்டேன். அப்புறம் லெமன் கொஞ்சம், இது இதுவும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அவங்க. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அவங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க, நம்மளும் வாங்கிட்டோம். அப்புறம் ரெண்டு பப்பாயா, ஒரு கார்ன்ஃப்ளவர், ஒரு அரிசி மாவு, ஒரு பிரெட் பேக்கெட் வாங்கினேன் நிறைய நாள். அப்புறம் இது வாங்கியிருக்கோம், வாட்டர் மெலன் வாங்கியிருக்கோம். சீசன் வரல இன்னும், ஒரு நாலோ அஞ்சோ வச்சிருந்தாங்க. இது நல்லா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க தான். சரி அவங்க தான் டெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு கட் பண்ணும்போது. அப்புறம் வாழைத்தண்டு ஒன்று, வாழைத்தண்டு ஒன்று, டேட்ஸ் ஒன்று. இது என்னது? இது பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி இப்போ பச்சை பட்டாணி சீசன். ஸோ நீங்கள் வாங்கி நிறையனா ரொம்ப கம்மியாக கிடைக்கும், ஒரு கிலோ வந்து 40 ரூபா அப்படி தான் நினைக்கிறேன். வாங்கி மொத்தமாக வாங்கி உரித்து லைட்டாக பிளான்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்கள் வாங்கும்போது இப்படி இப்படி தொடும்போது அந்த அந்த முத்து இருக்குல்ல, அதாவது பச்சை பட்டாணி வந்து நமக்கு அது ஃபீல் ஆகும், அது ஃபீல் ஆகும். ஓகே அவங்களுக்கு புரிய நான் சொல்கிறது. அப்புறம் இது வந்து டார்க் க்ரீனில் இருக்காது, ஒரு மாதிரி பேல் க்ரீனில் இருக்கும். ஓகேவா, அது வந்து முத்துனதுன்னு அர்த்தம். ஸோ இதுலலாம் வந்து குண்டு குண்டாக இருக்கும் பச்சை பட்டாணி. டார்க் க்ரீனில் இருக்கிறத எடுத்தீங்கன்னா அது உள்ள வந்து பிஞ்சு, கொஞ்சம் பிஞ்சு இல்லை மீடியம் சைஸ் அப்படி இருக்கும். ஸோ இது ஒரு டிப் உங்களுக்கு. அவ்வளோதான், இவ்வளோ இவ்வளோதான் ஷாப்பிங் ஹால், அவ்வளோதான் இவ்வளோதான் ஷாப்பிங் ஹால். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் வந்து ஃபேஸ்புக்குக்கு ஒரு வீடியோ, உள்ளி வடை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து ஃபேஸ்புக் வீடியோ, ஏன்னா நேற்றுக்கே வீடியோ போடல. ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் வந்து எவ்ரி மந்த் 15 வீடியோஸ் பண்ண ஒரு கேம்பெயின் மாதிரி போயிட்டுருக்கு ஒரு 6 மந்த்ஸுக்கு. சரி அப்படியாவது நம்ம அதில் வீடியோ போட்டு ஆக்டிவாக இருப்போமேனு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டாது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்காக வீடியோ ரெசிபி எடுக்கிறது ரொம்ப சிம்பிளான டே டு டே லைஃப்பில் நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த உள்ளி வடை போடும்போது ரெசிபி எடுத்துகிட்டு அதில் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ. ஓகே அப்படியே மாடிக்கு வந்துட்டோம், அவங்க வந்து செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பச்சை பட்டாணியை வந்து உட்காந்து உரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்திருக்கேன். அப்படியே நம்ம மாடி அப்டேட்டும் கொஞ்சம் அப்படியே பார்த்துடலாம். மல்பெரி நல்லா பழுத்துருக்கு. ஐயோ தொட்ட உடனே விழுந்துருச்சு, நல்லா பழுத்துருக்கு. மல்பெரி தொட்டோடனே பொதக்குன்னு விழுந்துருச்சு, அந்தளவுக்கு பழுத்துருச்சு. இந்த சாமந்தி பூ நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ தான் வந்து விரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு செடி மட்டும் அங்கே காஞ்சி போயிடுச்சு, ஏன்னு தெரியல. ஓரளவுக்கு தெரியுது, எல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நல்லா விரிஞ்சிருக்கு. இன்னும் நல்லா ஓப்பன் ஆகும், இன்னும் நல்லா இப்படி எல்லாமே விரியும் போது நல்ல ஒரு பொக்கே மாதிரி இருக்கும். இப்போவே அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பட்டன் ரோஸும் அப்படி தான் சூப்பராக வளர்ந்துருச்சு, கொத்து கொத்தாக பூக்குது. அண்ட் பூ சைஸும் நல்லா பெருசாகிடுச்சு. இந்த ரோஸ் சொல்லியிருந்தேன்ல, இதுவும் பாருங்கள் என்ன ஒரு அழகு, அவ்வளோ ஒரு வாசனை. அண்ட் நிறைய பூ பூத்துச்சு, எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டேன். திரும்பவும் வந்து பூ, திரும்பவும் இலை வந்து அதில் மொட்டு வரவே ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பச்சை பட்டாணி உரிச்சாச்சு, நல்லாயிருக்கு. பட்டாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இங்கே பாருங்கள் நல்லா முத்து முத்தாக பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்ம கீழே போயிட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் உளுந்து வடையும் உள்ளி வடையும் செஞ்சேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.